அந்த இறைவனே இந்த அம்மாவை எங்கள் கண்ணில் காமிச்சிருக்காரு. நாங்கள் இங்கே ஸ்ரீநகர் வந்து தங்கினதுலேருந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தங்க இடம் கொடுத்து எங்களை பெத்த மயங்கம் மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டாங்க இந்த அம்மா. இந்த அம்மா மட்டும் இல்லைனா காஷ்மீர்ல நாங்கள் என்ன இருப்போம்னு சொல்லி எங்களுக்கே தெரில. திருட்டு போன எங்கள் லேப்டாப்பை ரெண்டே நாளில் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. அதுலேயே நாங்கள் ஃப்ளாட் ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்போல்லாம் சாப்பிட்றாங்களோ எனக்கும் அவருனுக்கும் சோறு ஊட்டி விடுவாங்க. அங்கே வந்திருக்க டூரிஸ்ட் எல்லாருக்கிட்டேக்குமே எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சாங்க. இதோட வேறு என்னங்க வேணும், எங்கள் கூட அவ்வளோ எந்தூசியாசமாக இருந்து பழகி பேசி எப்பா சொல்லும் போதே கண்ணெல்லாம் கலங்குதுங்க. இவங்களை பார்க்கும்போது எங்கள் பாட்டியை நான் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல மனசுங்க அவங்களுக்கு. நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எங்களுக்காக சிக்கனு மட்டனு பிராணி எல்லாமே சமைச்சு எனக்கு அவருக்கும் தனியாக ஒரு தூக்குச்சட்டில் கொண்டு வந்து ஊட்டி விட்டாங்க. அந்த ஒரு நிமிஷம் என் வாயிலேருந்து வார்த்தை வரல, கண்ணிலேருந்து தண்ணீர் மட்டும் தான் வந்துச்சு. இவங்க கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க, காஷ்மீரில் உனக்கு ஒரு அம்மா இருக்காங்க எப்போனாலும் நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது போதுங்க, இப்படிப்பட்ட மனசு இருக்கே அதுதாங்க கடவுள். கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றதுலாம் பெரிய விஷயம், ஆனா கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்க முடியுமான்னு தெரியல. அதுக்காக தான் இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை அங்கங்க சில இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை பத்தி தான் இவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. சிராஜ் அருண் அப்படின்றவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ்ஏ கோம்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலையும் இவங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. அதாவது ட்ரை சைக்கிள்லயே பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காஷ்மீர்ல இருக்காங்க போல, ஸ்ரீநகருக்கும் போயிருக்காங்க, அப்போதாங்க இந்த அம்மாவை பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க சொந்த மகங்க மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. தங்க இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு நடுவில் இவங்களோட லேப்டாப் வேற தொலைஞ்சு போயிடுச்சு போல இருக்கு, அதையும் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்து அதே மாதிரி அவங்க மறுபடியும் ஊருக்கு போகும்போது அவங்க வயிறார சாப்பிடணும் அப்படின்றதுக்காக சாப்பாடெல்லாம் டப்பால போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மனசுலாம் யாருக்குங்க வரும்? நம்ம எங்கேயாவது வெளியில போறோம்னா நம்மளோட அம்மா இந்த மாதிரி நமக்கு பண்ணி கொடுப்பாங்க, அந்த தாய் உள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் இருந்திருக்கு. மறுபடியும் நீங்க எப்போ இந்த ஊருக்கு வந்தாலும் உங்களுக்காக இந்த அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.